தில்லை அம்பலத்தில் சிதம்பரத்தில் நடராஜன் அவர் ஆடிய ஆட்டம் இந்த உலகத்தையே அதிரச் செய்தது. ஆனால் பாராளுமன்றத்தில் நீங்கள் பொருளாதாரத்தில் ஆடிய ஆட்டம் இந்த உலகத்தையே அதிரச் செய்தது. தில்லையம்பல நடராஜனின் ஆட்டத்தைப் போல் பாராளுமன்றத்தில் பொருளாதாரத்தில் ஆடிய நடராஜன் பெயரை கொண்டிருக்கக்கூடிய சிதம்பரம், இவரை பற்றி ஒரு பாட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருக்கார். யார் இவரை பற்றியா? இல்லை, நடராஜனை பற்றி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சிவபெருமானை பற்றி பாட்டு. அந்த பாட்டை எழுதும்போது அந்த தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு, நீங்கள் கம்யூனிஸ்டுக்காரரு, தயவு செய்து உங்கள் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை இந்த பாட்டில் கொண்டு வந்துடாதீங்க, சுத்தமான பக்தி பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவர் பாட்டை எழுதி கொடுத்துட்டார். அது என்ன பாட்டுன்னு தெரியும் உங்களுக்கு? தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாழவா வாவா அமிழ்தானவா. தில்லை அம்பல நடராஜா. தயாரிப்பாளர், ஆஹா, உண்மையிலே பக்தி பரவசத்தை கொட்டிட்டீங்களேன். அப்போதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னார், அடுத்த வரிய வாசியா என் சித்தாந்தத்தை உள்ள நுழைச்சிருக்கேன். எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி எளிமை அகல வரம் தா வாவா அமிழ்தானவா. இந்த ரெண்டு வரி எங்க கம்யூனிஸ்ட சித்தாந்தம் தான். எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி எளிமை அகல வரம்தா, ஏழ்மை இந்த நாட்டில் நீங்குவதற்கு வரம்தா என்று சிவபெருமானிடமே கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அந்த சிவபெருமானுடைய பாட்டில் எப்படி எளிமையும் நல்ல சிந்தனையும் இணைந்ததோ அதுபோல பலமுறை இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருந்தாலும் உடையிலும் பேச்சிலும் என்றிலும் எளிமையாக ஒரு காந்தியவாதியாக இன்றும் நம் முன் தோன்றியிருக்கக்கூடிய ஐயா சிதம்பரம் அவர்கள் இன்னைக்கு ஒரு அருமையான கோரிக்கை வச்சார். இன்னும் தமிழில் மக்கள் பேச வரவில்லையே அப்படின்னு. வாஸ்தவம் தான், இன்னும் வந்து பஸ் ஸ்டாண்டுங்கிறத தான் தமிழ் நினச்சிட்ருக்கேன். ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் பேருந்து நிலையம் எங்கே இருக்கிறது என்று இயம்புகிறீர்களா அப்படின்னு யார்கிட்டையாவது கேட்டேன். அதெல்லாம் எங்கள் ஊரில் இல்லையான்றான். பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டேன். அப்படின்னு தமிழில் கேளியா, பேருந்து நிலையம்னு உருதுல பேசுகிறாங்கிறான். பேருந்து நிலையம் இன்னும் அவனுக்கு அந்நிய மொழியாக தான் இருக்கு. ஆனால் இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியிலும் இன்று நகர பேருந்து என்றும் மைய பேருந்து நிலையம் என்றும் தொடர்வண்டி நிலையம் என்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்றும் தமிழ் வாழ்க என்று ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் கம்பீரமாக தமிழ் இன்று நிலைநிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அவனுடைய விளைவாகத்தான் இன்று அரசு ஊழியர்கள் அனைவரும் தமிழில் கையெழுத்திட வேண்டும், அனைத்து அரசு கோப்புகளும் தமிழில்தான் எழுதப்பட வேண்டும், நீதிமன்றத்தில் கூட ஆட்சி மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்று இன்று அந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டு தமிழ் இன்று வழக்கில் வந்து கொண்டிருக்கிறது. அதைவிட ஐயா அவர்கள் ஒரு நிதியமைச்சருங்கிறத இன்னைக்கு அருமையாக எடுத்து கொடுத்துட்டார். ஒரு திட்டத்தையே இந்த அரசுக்கு வகுத்து கொடுத்து விட்டார். ஒரு 20 கோடியை நீங்கள் ஒதுக்கி அதை ஒரு அமைப்பாக நிறுவி அதில் கால்குலேஷன்லாம் போட்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும், எத்தனை புத்தகங்கள் வெளியிடலாம் என்பதையெல்லாம் சரியாக அதை கணித்து சொல்லக்கூடிய ஆற்றலும் திறமையும் அவரை தவிர வேறு யாருக்கும் இருக்க முடியாது. இந்த திட்டத்தை அநேகமாக நேரம் ஊடகங்கள் நாளையே முதலமைச்சருக்கு அது தெரிவிக்கப்படும். அது நாம் போய் தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை, ஊடகங்களே அதை தெரிவித்து அதை விரைவிலே அவர் சொன்ன அந்த ஒரு கோரிக்கையும் பள்ளிகளிலே நூலகங்கள் கட்டாயப்படுத்தப்பட வேண்டும் என்றும் முக்கிய கட்டிடங்களில் வாசகர் அறை என்பதை அமைத்தால்தான் அதற்கு அங்கீகாரம் தருவோம் என்ற அந்த நிலையையும் விரைவில் இந்த அரசாங்கம் பரிசீலிக்கும் என்ற உறுதியை அவரிடம் முதற்கண் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாடநூல் கழகத்தினுடைய அந்த ஸ்டால் அங்கே 2 இருக்கு.
அதுல வந்து என்ன இன்னைக்கு சாயந்தரம் உட்காந்து கையெழுத்து போட்டு மக்களுக்கெல்லாம் நூல்களை கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் வர்றதுக்கு தாமதமானது. இந்த பாடநூல் கழகத்தினுடைய செயல்பாடு எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ 1வதுல இருந்து 12வது வகுப்பு வரைக்கும் பாடநூல்களை அச்சடித்து கொடுக்கும் பணி மட்டும்தான் அங்கே நடக்குதுன்னு. அதில் வெளியீட்டு பிரிவு என்ற ஒரு பிரிவை உருவாக்கி இன்னைக்கு 630 நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள் பதிப்பிக்கப்பட்டு அது மிக அற்புதமாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது பாடநூல் கழகத்தின் மூலம். அதைவிட இன்று சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த திசைதோறும் திராவிடம், கலைஞர் மொழிபெயர்ப்பு திட்டம், இளந்தளிர் இலக்கிய திட்டம் என்ற 3 திட்டத்தின் மூலமாக வாவுசி அவர்களுடைய நூலை திரட்டி வாவுசி அவர்கள் எழுதிய அந்த திருக்குறள் உரையையும் பதிப்பித்து முதலமைச்சர் அவர்களால் வெளியிடப்பட்டு அது எங்கள் பாடநூல் கழகத்தில் இன்று விற்பனைக்கு வந்திருக்கிறது. அதே போல கால்டுவெல் அவர்களுடைய ஒப்பிலக்கண நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு கலைஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் காரணமாக 6 நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய கதாவிலாசம் அதுபோல 6 நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டு அதுவும் விற்பனைக்கு வந்திருக்கு. இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த தமிழக அரசு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் நான் பேசுகிற டாபிக்கு வரல. உனக்கு கொடுத்த டாபிக் என்னையா? திரைப்பட பாடல்களில் இலக்கியம். நான் முதல்ல திரைப்பட பாடல்களில் சமூக நலம்னு கொடுத்தேன். அதை செயலாளர் முருகன் வந்து மாற்றி திரைப்பட பாடல்களில் சமூக நலம் வேணாம், இலக்கியம்னு சேர்த்துருங்கன்ட்டார். வெறும் சமூக நலம்னா நான் ஏற்கனவே பாடினதெல்லாம் பாடி அடித்து முடிச்சிருப்பேன். இலக்கியம்னு ஒரு வார்த்தையை சேர்த்து என்னை ஒரு 3 நாள் உட்காந்து படிக்க வச்சிட்டார். அந்த புத்தகங்களை படித்து அதில் தெரிந்த விஷயங்களுக்கு நான் சொல்றதுக்கு வரல. காரணம், திரைப்பட பாடல்கள் இன்று நமது வாழ்க்கையோடு அன்னைக்கு கலந்துருக்கு. ஒரு காலத்தில் திரைப்பட பாடல்கள் எப்படி இருந்தது? பாட்டு பேச்சு இல்லாமல் ஊமப்படமாக இருந்துச்சு. அன்னைக்கு கதாநாயகன் கதாநாயகியும் வெறும் அசைவுகளில் தான் பேசிட்டு இருந்தாங்க. கதாநாயகன் வருவார், இதை 3 மணி நேரம் உட்காந்து பார்த்துருக்கான் நம்பால். எப்படி தான் பார்த்தானுங்க தெரில. காரணம், அன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்ததுக்கு இந்த மொழியே இல்லாத படம் அவனுக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சினிமா பேச ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பாட ஆரம்பித்த பிறகு பாட்டுக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு படத்தில் 35 பாட்டு 36 பாட்டு. அன்றைக்கெல்லாம் தியாகராஜ பாகவதருடைய பாடல்கள், பாபநாசம் சிவனுடைய பாடல்கள்லாம் என்ன மொழியில் அது எழுதப்பட்டதுன்னு கூட தெரியாமல் சாதாரண தொழிலாளிகள்லாம் பாடினாங்க அந்த பாட்டை. தியாகராஜ பாகவதருடைய பாட்டு எப்படி இருக்கும்னா, பாபநாசம் சிவன் எழுதி அழகான ராகங்களில் இசையமைச்சு ரொம்ப கம்பீரமான குரலில் பாடுவார். மனமேசுநாமத்தை வாழ்த்துவாய், தினம் வாழ்த்துவாய், கனவெனும் வாழ்வில் கலைஞ்சு வாடாதே, காதலை மாந்தரை புகழ்ந்து பாடாதே, காமமோக மதவைரிகள் வஜமாய், கர்மவினை சூழுலக வாதனையில் கருமாறி மனமோடு துஜருறாமல், நிரந்தரமும் மகிழ்ந்து பெற சுகம் பெறவும், மனமே நீ ஈசநாமத்தை வாழ்த்துவாய், தினம் வாழ்த்துவாய். இந்த பாட்டு இன்னைக்கு கைதட்டு வாங்குதுன்னா அந்த மனிதனுடைய அந்த கம்பீரமான குரல். ஆனால் இப்போ நான் என்ன பாடினேன்னு யாருக்காவது விளங்குச்சா? கனவினும் வாழ்வில் கலங்கி படாதே, காதலை மாந்தரை புகழ்ந்து பாடாதே, காம மோக மத வைரிகள் வசமாய், கர்ம வினை சூழுலக வாதனையில் கருமாறி மனமோடு துயருறாமல், நிரந்தரமும் மகிழ்ந்து பெற சுகம் பெற. ஐயா போய்ட்டோம் ஐயா, நாங்கள் இன்னொரு நாளை கேட்டுக்கிறோம் பாட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடல்களில் தமிழ் வந்துச்சு. தியாகராஜ பாகவதருடைய காதல் பாட்டில் நல்ல தமிழ் சொற்கள் வரவும் அதை ரொம்ப ரசித்து கேட்டான். காதல் பாட்டு, மன்மதலையை வேறார் உண்டோ என்ன உனக்கேனோ பரமுகம். அதில் ஒரு காட்சி, அந்த காட்சியை பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா 15 தடவை போயிருக்கார். அந்த அது என்னன்னு தெரியும் உங்களுக்கு?
உம்மை நையாத நான் வேண்டிய ஓர் முத்தம் ரம்பா சாமி அப்படின்னு ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பார். யாருக்கு? டி ஆர் ராஜகுமாரிக்கு, தியாகராஜ பாகவதர். அது அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காட்சி. இந்த சாரிகை சிராகத்தில் அவர் பாடிய பாடலை ராகம் என்றால் என்னன்னு தெரியாதவர்கள் கூட பாடி மகிழ்ந்தார்கள். அதே சாரிகை சிராகத்தில் அதுக்கப்புறம் டி எம் சவுந்தரராஜன் பாடினார். வசந்தமுல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே பாடினார். இந்த தியாகராஜ பாகவதர் பாபநாசம் சிவன் பாடல் எழுதி கொண்டிருந்த காலத்தில் பாடல்களினுடைய அர்த்தம் புரியாம மக்கள் அதை ரசித்தார்கள். பி யு சின்னப்பா இருக்காரு, புதுக்கோட்டைக்காரர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ஆறு பி யு சின்னப்பா, அன்னைக்கே பாருங்க, ஆறு பேர் உட்கார்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு. சுவாரஸ்யம் வசீகர கண்கள் சேர்த்தரும் முகம் சந்திர பிம்பம் சுவாரஸ்யம் ஆட்டும் மகிழால் அபிநய மொழியால். இந்த பாட்டை பாருங்க. ஒரு பையன், எப்படி சார் பழைய தமிழ் படத்தில் ஹிந்தியிலாம் பாட்டு எழுதுனாங்கன்னு கேட்குறான். டே தமிழ் பாட்டுறா, சுவாரஸ்யம் வசீகர கண்கள் சீர்தரும் முகம் சந்திர பிம்பம். எவ்வளவு வார்த்தைகள், தமிழுக்கு புறம்பான வார்த்தைகள் அந்த காலத்தில் திரைப்பட பாடலில் இருந்துச்சு பாருங்க. இப்படி காலங்காலமாக அப்படியே திரைப்பட பாடல் வந்து என்னைக்கு திராவிட இயக்கங்கள் திரைப்படத்திற்குள் நுழைந்ததோ அன்றுதான் சுத்தமான தமிழ் சொற்கள் அடங்கிய பாடல்கள் வந்தது. மக்களை பாடிய மருதகாசி பாடுறாரு, செந்தமிழ்நாட்டு சோலகில சென்று பாடி திரியும் பொங்குகளேன் தென்றல் அடிக்குது என்னை மயக்குது தேனமுதகின்ற வேலைகளே செந்தமிழ்நாட்டு. கே ராமசாமி அவருடைய குரல் பார்த்தீங்கன்னா லவ் பண்றே அல்லியாடி கொன்னே இப்படி உங்களை அப்படின்ற மாதிரி இருக்கும். கூட ஜிக்கியமா பாடுவாங்க. உண்மை என்று இங்கு இன்பம் இல்லை உற்ற துணை வேறு யாரும் இல்லை. அதுக்கு இவரு அன்பர் விளைந்த அமுத பாத்துக்க அன்னைக்கு அந்த வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள் திரைப்பட பாடலுக்குள் வர வர மக்கள் அந்த பாடல்களை நெருங்கி போனார்கள். கவிஞர் சுரதாவினுடைய ஒரு பாடல், சீர்காழி கோவிந்தராஜன் முதலிரவில் பாடப்படுகின்ற பாடல், மோகன கல்யாணி ராகத்தில். முதலிரவில் மோகன கல்யாணி ராகத்தில் சுரதாவின் பாடல், தை பிறந்தால் வழிபிறக்கம். சரியாங்க, அந்த பாட்டு முதலிரவில் உட்காந்து பாடுவார். அமுதும் தேனும் எதற்கு நீ அருகில் இருக்கையிலே எனக்கு, அமுதும் தேனும் எதற்கு. அதில் பின்னாடி வராரு பாருங்க, அருவி தரும் குளிர் நீர் அன்பேயினி மேல் அதுவும் சுடுநீராகும் நமக்கு, அமுதும் தேனும் எதற்கு. இதோட நிறுத்திட்டு அந்த பாட்டை இங்கே சொல்ல மாட்டேன். விழியாலே காதல் கதை பேசி மலர் கையாலே சந்தனம் பூசு அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் மொழி போல சுவையூட்டும் செந்தேனே உடல் நான் உயிர் நீ தானேன்ற, தமிழ் மொழி போல சுவையூட்டும் செந்தேனேன்னு முதலிரவு அன்னைக்கு தன் மனைவியை பார்த்து பாடுகிற மாதிரி ஒரு பாடல் எழுதியது கவிஞர் சுரதா என்ற அற்புதமான கவிஞர், பாரதிதாசனுடைய சீடர். அவருடைய ஊமையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. நாடோடி மன்னன் படத்தில் சரோஜாதேவி எம்ஜிஆர் அந்த கலர் காட்சியில் ஒரு காதல் பாட்டு, பழைய ஆளுகளுக்கெல்லாம் அப்படியே ஆஹா. அந்த நாடோடி மன்னில் இன்டர்வலுக்கு பிறகு அந்த கலர் காட்சி வந்தோன்னா சரோஜாதேவி எம்ஜிஆர் பாடுற டுயட், கண்ணில் வந்த மின்னல் போல் காணதே என்ப காவிய கலையே ஓவியமே. அதில் ஒரு ஊமை பயன்படுத்தியிருப்பார். சுடர் மின்னல் கண்டு தாழை மலர்வது போலே உனை கண்டு உள்ள உள்ளமே மகிழ்ந்தேனே, சூரியனை பார்த்து தாமரை மலர்கிறது சந்திரனை பார்த்து அல்லி மலர்கிறது, இதுதான் எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் மின்னல் கண்டு தாளம்பூ மலர்வதை போல் உன்னை பார்த்து நான் மலர்ந்தேன் என்ற ஒரு அரிய ஓமையை பயன்படுத்தியவர் கவிஞர் சுரதா. அதே மாதிரி பாருங்க, விண்ணுக்கு மேலாடைன்னு ஒரு பாட்டு, கே பாலச்சந்தருடைய நாணல் படத்தில். அதில் அந்த கற்பனையை பாருங்க, விண்ணுக்கு மேலாடை
பருவமழை மேகம் வீணைக்கு மேலாடை நரம்புகளின் கூட்டம் கண்ணுக்கு மேலாடை காக்கும் இறைமைகள் கனவுக்கு மேலாடை தொடர்ந்து வரும் தூக்கம் கண்ணுக்கு மேலாடை காக்கும் இறைமைகள் கனவுக்கு மேலாடை தொடர்ந்து வரும் தூக்கம் என்ன கற்பனை பாருங்க. இப்படி அழகிய கற்பனைகளை திரைப்பட பாடல் நமக்கு தந்தது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருக்காரு, டே அப்பா, அவர் பாட்டை கேட்ட பிறகுதான் நிறைய பேர் இந்த சொத்து சேர்க்கிறதையே குறைச்சேன். குட்டியாடு தப்பி வந்தால் குள்ள நெறிக்கு சொந்தம், குள்ள நெறி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதன் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா எட்டடி தான் சொந்தம், உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. ஆட்டிலே குட்டி ஊட்ட மறந்தால் அதோட சொந்தம் தீருமடா. காலை நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது போட்ட ஒரு பிடி வாய்க்கரிசியில் நேசம் பாசம் பொருளாசைக்கெல்லாம் கணக்கு தீர்ந்திடும் சொந்தமடான்ட்டு, உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம்னு அந்த பாட்டில் நிலையாமையை ரொம்ப அழகாக கொண்டு வந்தார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இன்னைக்கு இப்படி காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் இப்படி தான் இட்லி மட்டன் குழம்பு, காலையில் சண்டே மார்னிங் காலை உணவு எப்பயும் காலையில் மட்டன் குழம்பு வைப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை, எல்லாம் சூடாக வச்சு சாப்பிடலான்னு உட்காந்துருக்காரு. மூணு மொபைல் ஃபோன் பக்கத்தில், இட்லியை பிச்சு அப்படி தொட்டு இப்படி வாயில் கொண்டு போகிறாரு, ஃபோன் அடிக்குது. ஹலோ சொல்லுப்பா. எப்பா சொல்லவே இல்லை, நல்லா தானடா இருந்தார், நல்லா இருந்தவர் தானே சாக முடிய. அப்படியா, ஏன் சுகரு 300க்கு மேலையா, என்னடா சாப்பிட்டாரு காலையில், இட்லியும் மட்டன் குழம்பு சாப்பிட்டாரு, இட்லியும் மட்டன் குழம்புமா, நமக்கும் சுகர் இருக்கு இட்லியும் மட்டன் குழம்பு வச்சுட்டேன் அவ்வளோதான் சாப்பிடுவார் நினைக்கிறீங்க இருந்தாலும், இட்லி மட்டன் குழம்பு அவரை பார்த்து சிரிக்குது, அவ்வளோதான் மாப்பிள்ளை வாழ்க்கை, அவ்வளோதான் சாப்பிடல, ஏன்னா இட்லி மட்டன் குழம்பு சாப்பிட்டு காலையில் மேட்ரு முடிஞ்சிருச்சு ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்கன்னா இவன் முடிஞ்சிச்சு. ஜூலியஸ் சீசர் சொல்லுவார், மரணத்தை பார்த்து நான் பயப்படவில்லை அப்படிம்பார். ஏன் அப்படின்னதுக்கு அவர் சொன்ன பதில், மரணத்தை பார்த்து நான் பயப்படவில்லை, காரணம் நான் இருக்கும் வரை அது என்னை நெருங்கப் போவதில்லை, அது வரும்போது நான் இருக்கப் போவதில்லை, அதற்கு ஏன் நான் பயப்பட வேண்டும். என்ன பதில் பாருங்க, ஜூலியஸ் சீசருடைய பதில், மரணம் வரும்போது நான் இருக்கும் வரை மரணம் வராது, அது வரும்போது நான் இருக்க போவதில்லை, அது எனக்கு நான் இல்லாத போது வருவதை பற்றி நான் ஏன் பயப்பட வேண்டும். என்ன அருமையான, அதற்கடுத்து உடுமலை நாராயணகவி வந்தார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய அந்த அடியொற்றி பராசக்தியில் எழுதுவார் பாருங்க, சிதம்பரம் ஜெயராமி பாடுவார், தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூஜை எல்லாம் காசு முன் செல்லாதடி குதம்பாய், காசு முன் செல்லாதடி ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண் வயடா தாண்டவ கோணே, சில முட்டா பயலையெல்லாம் தாண்டவ கோணே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோணே, கட்டி அழும்போதும் தாண்டவ கோணே, பணம் பொட்டி மேல கண் வயடா தாண்டவ கோணே, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண் வயடா தாண்டவ கோணே. காசு ஒரு மனுஷனை என்ன பாடுபடுத்துதுன்னு, அதை விட அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன், அவருக்கு பாடல் எழுதியவர் உடுமலை நாராயணகவி, எப்படிப்பட்ட சமுதாய சித்தாந்தங்களை எவ்வளவு அருமையான வாழ்க்கை நெறிமுறைகளை அந்த திரைப்பட பாடல்களில் கொண்டு வந்தாங்க. லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் வரையறை கொடுக்கிறார், வாட் இஸ் மீன் பை லிட்ரேச்சர், லிட்ரேச்சர் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் டு லீட் அ பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி லைஃப், அவ்வளவுதான், மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான கருத்துக்களின் தொகுப்பு தான் லிட்ரேச்சர், அதான் இலக்கியம்.
அதை திரைப்பட பாடல்கள் நமக்கு தருகிறதா அப்படிங்கிறதா இன்னைக்கு கேள்வி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா காலம், ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நிம்மதியாக ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன் நான். எல்லாம் காணொலி 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 காணொலி, பள்ளிக்கூடம் காணொலி, அரசியல் கூட்டம் காணொலி, டிபார்ட்மெண்ட் மீட்டிங் காணொலி, பாடம், கணவன் மனைவி கூட காணொலி தான் அப்படி ஆகிப்போச்சு. தோசை கேட்கறது கூட காணொலியில் தான் கேட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க நம்ம ஆள். அந்த மாதிரி இன்னைக்கு அந்த மொபைல் காலம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மனுஷன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஏமாற்றிட்டான்னா, ஒருத்தன் கல்யாண பத்திரிக்கையை மொபைலில் அனுப்பியிருக்கான் யாருக்கு, தாய் மாமாவுக்கு. மாமா, இந்த பத்திரிக்கையை நான் நேரடியாக கொண்டு வந்து கொடுத்தது போல் நினைத்து கொண்டு திருமணத்திற்கு வரவும். மாமா, ஏண்டா தாய் மாமாவுக்கு மொபைலில் பத்திரிக்கை கொடுக்கலாமாடா? ஏண்டா எனக்காவது நேரில் வந்து தேங்காய் பழம் வச்சு பத்திரிக்கை கொடுக்க வேணாமா? மாமா என்ன பண்ணார், ஒரு 20 2000 ரூபா நோட்டை மேஜையில் வரிசையை அடுக்கி மொபைலில் ஃபோட்டோ எடுத்து அன்பு மைத்துனர் அவர்களுக்கு, இந்த பணத்தை நேரடியாக நான் கொண்டு வந்து கொடுத்தது போல் நினைத்து கொண்டு திருமணத்தை நடத்தவும். முடிஞ்சா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.